பள்ளி வீட்டில் அடிக்கடி சத்தமிடுகிறதா? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி வீட்டில் அடிக்கடி சத்தமிட்டால் என்ன பலன்? இந்த ஒரு பிரச்சனையானது பலரும் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனை என்றே சொல்லிடலாம். பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்றால் அது பள்ளி வீட்டில் இருப்பதுதான். வீடுகளில் பூனை, நாய் மற்றும் பறவைகளை விரும்பி வளர்ப்பவர்கள் கூட பள்ளி என்று சொல்லும் பொழுது சற்று தயங்கியே இருப்பார்கள். இதற்கு முக்கிய காரணம் எது என்று பார்த்தால், முதலாவது காரணம் எங்கே பள்ளி தலையில் விழுந்துவிடுமோ என்ற பயம்தான். அடுத்ததாக, பள்ளி விழுந்த உணவு நச்சு உணவாக மாறிவிடும் என்று பொதுவாகவே சொல்லப்படுவதும் இதற்கு ஒரு காரணமாகும். பள்ளி தலையில், முதுகில், கையில், காலில் என எங்கு விழுந்தாலும் அவை அனைத்திற்கும் தனித்தனி பலன்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. என்னதான் பள்ளி விஷ ஜந்துவாக இருந்தாலும், அதே சமயம் பள்ளிகளால் தொல்லை பெரிய அளவில் வீடுகளில் இருந்தாலும் கூட அதனை நாம் எக்காரணத்தை கொண்டும் கொள்ளக்கூடாது. பொதுவாகவே பள்ளி எழுப்பும் சத்தத்திற்கு இரண்டு விதமான பலன்கள் உள்ளது என சொல்லப்படுகிறது. அவை நல்லதுக்கும் உண்டு, கெட்டவைகளுக்கும் உள்ளது. நாம் ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பள்ளி தன் தலையை தூக்கி கொண்டு கொடுக்கும் சத்தமானது எப்பொழுதுமே அது நமக்கு நல்ல சகுனத்தையே குறிக்கும். அதாவது, இந்த சத்தமானது நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்க நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்கு சமமாகும். அதுவே நாம் நெகட்டிவாக பேசும் பொழுதும், தீய எண்ணத்தோடு ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கும் பொழுதும் பள்ளியின் சத்தம் கேட்குமாயின் நமது நேரம் சரியில்லை என்றால் அது முழுக்க முழுக்க நம்மையே தாக்கிவிடும். ஆமாங்க, இத்தகைய தீய சிந்தனையுடன் இருக்கும் பொழுது பள்ளியின் சத்தம் கேட்குமாயின் சம்பந்தப்பட்டவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆயினும் பள்ளியின் சத்தமானது வீட்டில் அடிக்கடி கேட்குமாயின் பெரும்பாலான சமயங்களில் அது நமக்கு நன்மையை மட்டுமே கொண்டு வருவதாகவே பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த வேளையில் நாம் இன்னும் ஒன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, நல்லதை நினைத்தால் நமக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு சிந்தனையுடன் நாம் செயல்பட்டோம் என்றாலே நாம் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு தங்கு தடையின்றி இனிதே நடந்தேறும். இறுதியாக, பள்ளி தப்பித்தவறி உங்கள் மேல் விழுந்துவிட்டால், உங்கள் மீது கொஞ்சம் மஞ்சள் கலந்த நீரினை தலையில் மேல் தெளித்து கொண்டாலே போதும். அப்படி நீங்கள் குளிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் குளிக்கலாம். இவையாவும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறே செய்திடலாம். இன்றைய பதிவில் பள்ளியை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மறவாமல் அரச் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.